தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9, காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி, தகப்பனவருக்கு தகப்பனாருக்குரியது. அப்போ விருச்சகத்தை எப்படி நம்ம பெண்கள் நோய் சம்மந்தப்பட்டது, ஸ்திரீ சம்மந்தப்பட்டதோ இதே மாதிரி பாக்கியம் தகப்பன் தகப்பனுக்குரியது, பாக்கியத்துக்குரியது, உயர்வுக்குரியது, தர்மத்திற்கு உரியது, எல்லை இல்லாதது, மகத்துவம் வாய்ந்தது, அறிவுக்கும் ஆற்றலுக்கும் உரியது, உதவி செய்யக்கூடியது. உத்தரமா என்னன்னு தெரியாது, உதவின்னு தான் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட தனுசு நேயர், தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போ தான் 7.5 முடிஞ்சிருக்குது. சுபாசுவான்னு இருக்கிறோம், ஆனால் நிறைய எனக்கு கஷ்டமாக இருக்குதே, வக்ரச்சனையும் இருக்குதே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அந்த பீதியில் என்ன இருக்காங்க, அந்த பீதியில் இருக்காங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதனுடைய பாதிப்பு மிக மிக குறைவு. ஏன்னா உங்கள் ராசிக்கு சனீஸ்வரர் இருக்கார், மூணில் இருக்கார், உங்கள் ராசிக்கு குரு 9 பறவையை பார்க்குறார். அப்போ 9 பறவையை பார்க்கும்போது நல்ல காரியங்கள் நடப்பதற்கும், புத்திர பாக்கியமாக இருந்தாலும் சரி, திருமண வைபவங்களாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனம் வாங்குவதற்காக இருந்தாலும் சரி, புதிதாக போஸ்டிங் வேலைக்கு போகிறத, பதவிகளுக்கு பட்டம் பதவிக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இந்த நேரம் அற்புதமான நேரம், இந்த நேரம் அற்புதமான நேரம். யாருக்கு மிக உகந்த நேரம், சிம்ம லக்கணம், மேஷ லக்கணம், விருச்சக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், கடக லக்கணம், எப்பா மிக உச்சத்தில் இருக்கும், மிக உச்சத்தில். அதே மிதுனமும், மிதுன லக்கணம் கன்னி லக்கணம், மிதுன ராசி கன்னி ராசின்னா அமைதியாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ராசி முடிஞ்சிருச்சு, பாதச்சனை முதற்கொண்டு முடிஞ்சு பலனை கொடுக்கக்கூடிய எல்லாம் எங்கே இருக்குது, தாம்புக்கர்னு கூட கஷ்டப்பட்டீங்க, இப்போ அந்த கஷ்டத்துக்கு இடம் இல்லை, அந்த கஷ்டத்துக்கு இடம் இல்லை, நல்லா இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மூலம் பூராடம் உத்திராடம், மூலம் பூராடம் உத்திராடம், பார்த்தீங்களா, பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, சூரிய வழிபாடு, எங்கே எங்கேயும் போக வேணாம், வீட்டில் உட்காந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, ஆதித்ய ஹிருதயம் படிங்க, காயத்ரி மந்திரங்களை பாராயணம் பண்ணுங்க. அது நீங்கள் இப்போ யாரும் படிக்கிறதில்லை, எல்லாம் டேப்பை போட்டு என்னது மொபைலை போட்டு விட்றாங்க, அவங்க பாட்டு கேட்குறாங்க. ஆனால் என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணணும், மனப்பாடம் பண்ணுற சக்தி இருக்கணும். அதை குழந்தைகளுக்காக கொடுங்க, குழந்தைகளுக்காக கொடுங்க. அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அதை போய் ரீச் ஆகும். எனவே தனுசு ராசி நேயர்களுக்கும் இந்த மாதத்தில் ஒரு நல்ல முயற்சி செய்து நல்ல வருமானத்தை பெருக்கக்கூடிய மாதம், நல்ல செல்வத்தை சேர்க்கக்கூடிய மாதம். நண்பர்கள் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க, நண்பர்கள் சகவாசம் 7 என்னைக்கு உங்களோட இருக்க மாட்டாங்க. அதனால் இருந்தாலும் கொஞ்சம் எப்போதும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிக நன்று. மேற்கூறிய வழிபாடுகள் மட்டும் செய்து வாருங்க, அதில் எந்த விதமான கண்டிப்பாக நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு.